Dear students, welcome to the session. இது inverse Fourier transform convolution method. Convolution method. இப்போ என்கிட்ட செட் டிரான்ஸ்ஃபார்ம்ல நான் ஏதாவது ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிக்கணும், படிச்சு அதனால 8 மார்க் ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியுமா சார்னா? கண்டிப்பா முடியும். அது வந்து கன்வல்யூஷன் மெத்தட் டைப். இதுல ரெண்டு ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு. அந்த ரெண்டு ப்ராப்ளம் நான் நடத்த பொறுத்து ஜென்ரல் ப்ராப்ளம். இதுல ஜென்ரல் ப்ராப்ளத்தை நீங்க படிச்சீங்கன்னா இதுல வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? இப்ப கன்வல்யூஷன் மெத்தட்னா வந்து என்ன, ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும். இன்வர்ஸ் செட் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் செட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் செட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸ் வந்து கிடைக்குது. எக்ஸ் என்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து கிடைக்குது. ஒய் ஆஃப் செட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு செட் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய் என்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு. எக்ஸ் ஆஃப் செட்டையும் ஒய் ஆஃப் செட்டையும் மல்டிபிகேஷன் பண்றீங்க, அதுக்கு இன்வர்ஸ் செட் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இது வந்து எக்ஸ்எம் கன்வல்யூஷன் வித் ஒய் என். எக்ஸ் என் அதாவது எக்ஸ் என் கூட எழுதியிருந்திருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ முதல் ஃபங்க்ஷனில் என்னன்னு வர வேண்டிய இடத்துல எம்னு வந்து மாற்றணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனில் என்னன்னு வர வேண்டிய இடத்துல என் மைனஸ் எம்னு மாற்றணும். இந்த சீரியஸ் எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எம்டைய மதிப்பு 0 அதனுடைய வேல்யூ n வரைக்கும் ரன் ஆகணும். எம்டைய மதிப்பு 0, 1, 2, 3 அப் டு n வரைக்கும் அந்த வேல்யூஸ் வந்து நம்ம தரும், ஓகேவா? கன்வல்யூஷன் மெத்தட்ல இதை பேஸ் பண்ணி தான் நிறைய 99.9% இந்த ஒரு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் கன்வல்யூஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இதான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு 8 மார்க் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வரும், ஓகேவா? இந்த ஒரு ப்ராப்ளம் படிச்சாரு போதும் 8 மார்க் வந்து உங்க கையில இருக்கிற மாதிரி. இப்போ ஏவுக்கு பதில் இந்த இடத்துல பின்னு வந்திருக்கு, அப்ப என்ன வரும், பி டு த பவர் என். கன்வல்யூஷன் பிரகாரம் எக்ஸ் என் கன்வல்யூஷன் வித் ஒய் என் ஆன்சர் வந்து என்ன வந்து, சீரியஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் எம் ஈக்குவல் 0 இருந்து என், முதல் எக்ஸ் என்னன்னு வர இடத்துல வந்து முதல் ஃபங்க்ஷன்ல என்னன்னு வர வேண்டிய இடத்துல எம்னு, ரெண்டாவது ஃபங்க்ஷன்ல என்னன்னு வர வேண்டிய இடத்துல என் மைனஸ் எம்னு வந்து சேஞ்ச் பண்ணுவோம், ஓகேவா? ரெண்டாவது ஃபங்க்ஷன்ல என்னன்னு வர வேண்டிய இடத்துல n மைனஸ் எம்னு மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல என்னன்னு வர வேண்டிய இடத்துல எம்னு, செகண்ட் ஃபங்க்ஷன்ல என்னன்னு வர வேண்டிய இடத்துல n மைனஸ் எம்னு மாத்தணும். இந்த சீரீஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, எம்னுடைய மதிப்பு 0, எம்னுடைய மதிப்பை தான் பேஸ் பண்ணி இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த பி டு த பவர் n மைனஸ் எம் எப்படி பிரிக்கலாம்னா, பி பவர் n b பவர் n வந்து தேவையில்லை அது வந்து கான்ஸ்டன்ட் ஏன்னா சீரிஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா m பேஸ் பண்ணி தான் இருக்கு அதனால b பவர் n வெளியே எடுத்துடலாம் அப்ப எது மட்டும் இருக்குன்னா a பவர் n b பவர் மைனஸ் m இருக்கும் b பவர் n a பவர் m அப்படி இருக்கு b பவர் மைனஸ் m எப்படி வரலாம் 1 டிவைடட் பை b டு த பவர் m இப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா b பவர் n சமேஷன் ஆஃப் m ஈக்குவல் 0 அப் டு n அப் டு n a பை b ஹோல் பவர் m இப்ப m னுடைய மதிப்பு 0 சப்ஸ்டிட் பண்ணும் 0
ஒன் பிளஸ் ஏ பை பி பிளஸ் ஏ பை பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ பை பி ஹோல் பவர். இந்த ஒன்று வந்து எப்படி கிடைச்சது, ஏ பை பியில ஹோல் பவர் ஜீரோன்னு வரும். கரெக்டாக எம்னுடைய மதிப்பு ஜீரோ ஆகுது, எம்னுடைய மதிப்பு ஒன்றுன்னு கொடுக்குறீங்க ரெண்டும் கொடுக்குறீங்க, இது வரைக்கும் என் என் வரைக்கும் தரணும். எனிதிங் பவர் ஜீரோ மதிப்பு வந்து என்ன, அதனால ஒன்றுன்னு எழுதிருக்கு. இப்போ இது மற்ற இந்த ஃபைனட் சீரீஸினுடைய சம் வந்து நம்மளுக்கு தேவை. இப்போ இதுக்கு ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இருக்கு, ஒன் மைனஸ் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ். இதனுடைய வேல்யூ ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் என். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, எக்ஸ்ல ரெண்டு இடத்துல என்ன வந்துருக்கு, ஏ பை பி ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் பவர் என்னன்னா ஏ பை பி ஹோல் பவர் என்.
அப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே கான்செப்ட நம்ம இங்க யூஸ் பண்றோம். எக்ஸ் தூக்கிட்டீங்க, இந்த இடத்துல எக்ஸ் தூக்கிட்டு ஏ பை பி ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் எழுதுறீங்க, ஒன் மைனஸ் ஏ பை பி. ஏன்னா இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல், அதனால இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஈக்குவல். அடுத்தது இது உங்களுக்கு தெரியல, ஏ பை பி ஹோல் பவர் என் வந்து எப்படி எழுதலாம், ஏ பவர் என் பை பி பவர் என் வந்து எழுதலாம். அப்ப ஒன் மைனஸ் ஏ பவர் என் பிளஸ் ஒன் பை பி பவர் என் பிளஸ் ஒன். அடுத்தது எல்சிஎம் வந்து எடுக்கிறோம். இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பி பவர் என் பிளஸ் ஒன், இது வந்து என்ன பி மைனஸ் இங்க டிவைடட் பை பி பவர் என் பிளஸ் ஒன். இந்த எக்ஸ்பிரஷனை கேன்சல் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படின்னு இப்போ காட்டுறது, பி பவர் என் டாட், இது வந்து அப்படியே வரும், பி பவர் என் பிளஸ் ஒன் மைனஸ் ஏ பவர் என் பிளஸ் ஒன் பை பி பவர் என் பிளஸ் ஒன். ஆனா இது என்ன ஆகுதுன்னா, இது ரெசிப்ரோக்கல மாத்தி எழுதலாமா, நியூமரேட்டர் டினாமினேட்டரும் டினாமினேட்டர் நியூமரேட்டரும் வரும். அப்ப இதை கேன்சல் ஆகுதுன்னா, இந்த பி பவர் என்னையும் பியும் பெருக்கீங்கன்னா பி பவர் என் பிளஸ் ஒன். அதனால இந்த பி பவர் என் பிளஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டு, பி பவர் என் பிளஸ் ஒன் மைனஸ் ஏ பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை பி மைனஸ் பி. இதான் வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இது சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ஒரு ப்ராப்ளத்தை நல்லா படிங்க, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு ரிட்டு மார்க் ப்ராப்ளம் வரும். சரி, இது அப்படியே டைரக்டா இதே கேள்வியே கேட்பாங்கன்னா கிடையாது, ஃபார்ம் மட்டும் மாறும். எப்படி மாறுதுன்னா, இப்போ இந்த கேள்வி ஃபைன், இதுவும் நிறைய டைம் ரிட்டு மார்க் வரும், 8z² / 2z - 1 இன்ட்டு 4z - 1. இதனுடைய ஈக்குவலன் ஃபார்ம்னா ஏற்கனவே உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்ல சொல்லியிருக்கேன், z² / z - 1/2 z - 1/4. இந்த ப்ராப்ளம் வந்திருந்ததுன்னா நீங்க இது மாதிரி பெருசாக எழுதிக்கலாம், ஃபைண்ட் செட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட், கன்வல்யூஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் கஷ்டமா இருக்குதுன்னு கன்வல்யூஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஆனால் யூஸிங் கன்வல்யூஷன் நீங்க கண்டிப்பா கன்வல்யூஷன் மெத்தடை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வி ப்ரூவ் தட், நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இதை எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷன், ஏன்னா 8 மார்க் டேரக்டா இதை எப்படி எழுதிட்டு எழுத, ரெண்டு மார்க் தான் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ணிடுறீங்க, நல்லா கவனிங்க. இந்த கம்ப்ளீட்டா அதை டெரைவ் பண்ணப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குல்ல, அதை ஃபுல்லா இது வரைக்கும் நீங்க டெரைவ் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா ஏனுடைய மதிப்பு 1/2, ஏன்னா ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1/2 இருக்கு, பியனுடைய மதிப்பு வந்து என்ன 1/4, ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, வேற எதுவுமே தெரியல. பியனுடைய மதிப்பு இங்க பின்னு இருக்க வேண்டிய இடத்துல 1/4, ஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல 1/2, 1/4 மைனஸ் 1/2, கால்ல அரைப்பச்சுனா மைனஸ் 1/4. அடுத்தது இந்த 4 வந்து என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் மேல போ மைனஸ் 4, இது 1/4 ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் மைனஸ் 1/2 ஹோல் பவர் என் பிளஸ் ஒன். மைனஸ் 4 உள்ள பெருக்குங்க, மைனஸ் இந்த மைனஸ் வந்து பிளஸ், இதை எப்படி எழுதலாம், 2² எழுதலாம, 4 வந்து 2² வந்து எழுதலாம். இதை பார்த்துடா 1/2, இதை வந்து எப்படி எழுதலாம், 1/4 பவர் என் பிளஸ் ஒன். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுவாங்க ஏ பை பி ஹோல் பவர் என்னன்னு எழுதலாம், ஏ பவர் என் பை பி பவர் என் ஒன்னு, நீங்க எத்தனை முறை பெருக்குனாலும் ஒன்னா இருந்தாலும் அது பவர் எழுதல, 4 / n + 1. இதை வந்து எப்படி எழுதலாம், 1 / 2 / n + 1, 2² அதுக்கு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 1/4 n, இந்த ஒரு மைனஸ் 4 1/4 n இன்ட்டு 4 எழுதலாமா, 4 / n + 1 பிளஸ் 2² 1 / 2 / n + 1, இந்த 4 கேன்சல் ஆகும், மைனஸ் 1/4 n, இது 1 / இது கீழே வந்துச்சுன்னா 2 - 2 இன்ட்டு 2 n + 1, இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 2 n - 1, 1 / 2 - 1, அதான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கிடைச்சிருக்கு. புரியுதா, இந்த 2² கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், 1 / 2 - 2, மைனஸ் 2 என் பிளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 / 2 - 1 பிளஸ் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது யூசிங் கன்வல்யூஷன் தியரம் எவாலுவேட் இன்வர்ஸ் செட் அண்ட் சம் ஆஃப் z² - z - 1 z - 3. எக்ஸாம்பிள் 1 கம்ப்ளீட்டா டெரைவ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை ஃபுல்லா இது வரைக்கும் டெரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், ஏனுடைய மதிப்பு 1, பியனுடைய மதிப்பு 3, இது சப்ஸ்டிட்யூட் 3 / n + 1 மைனஸ் 1 / n + 1, 3 - 1 என்ன 2, இது சிம்பிளான எக்ஸ்பிரஷன். இதே மாடல் இன்னொரு ப்ராப்ளம், z² - z - 3 z - 4. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசிங் கன்வல்யூஷன் தியரம்னு இருக்கு, நீங்க அப்படின்னா கன்வல்யூஷன் தியரம் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். பி பவர் என் பிளஸ் ஒன் மைனஸ் ஏ பவர் என் பிளஸ் ஒன் பை பி மைனஸ் ஏ, ஏனுடைய மதிப்பு 3, பியனுடைய மதிப்பு 4,
எக்ஸ்பிரஷன் ஷாப்பில் 4 பவர் n பிளஸ் 1 மைனஸ் 3 பவர் n பிளஸ் 1. அடுத்தது இதில் இது வந்து செகண்ட் டைப் ப்ராப்ளம். யூசிங் கன்வல்யூஷன் தியரம் எவாலுவேட் இன்வர்ஸ் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் செட் ஸ்கொயர் பை செட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஆஃப் செட் இன்வர்ஸ் ஆஃப் செட் ஸ்கொயர் பை செட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இதை தனித்தனியாக பிரிக்கிறோம், செட் பை செட் மைனஸ் ஏ ஒன்று, அடுத்தது செட் பை செட் மைனஸ் ஏன்னு தனித்தனியாக பிரிக்கிறோம். செட் இன்வர்ஸ் வந்து ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், இதுக்கு தனியாக செட் இன்வர்ஸ், இதுக்கு தனியாக செட் இன்வர்ஸ், நடுவில் வந்து கன்வல்யூஷன் வந்து எழுதுறீங்க. எழுதுனதுக்கு அப்புறமா ஏ பவர் என் கன்வல்யூஷன் வித் ஏ பவர் என் கன்வல்யூஷன் தியரம் பிரகாரம் எக்ஸ் என் கன்வல்யூஷன் வித் என் முதல் டேர்ம் என்னன்னு வர வேண்டிய இடத்துல எம்னு மாத்திரம், ரெண்டாவது இடத்துல என்னன்னு வர வேண்டிய இடத்துல என் மைனஸ் எம் வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ சீரியஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் என்னுடைய மதிப்பு ஜீரோவில் இருந்து என்னுடைய மதிப்பு என் வரைக்கும் எழுதணும். நிறைய டைம் சொல்றது இதே விஷயம்னா எம்னுடைய மதிப்பு இந்த சீரீஸ்ல எதுதான் டிபெண்ட் பண்ணிருக்கு, எம்னுடைய வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏ பவர் என் மைனஸ் எம் இன்ட்டு ஏ பவர் எம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னன்னு வர வேண்டிய இடத்துல எம்னு மாத்திரம், ரெண்டாவது இதில் என்னன்னு வர வேண்டிய இடத்துல என் மைனஸ் எம்னு வந்து சேஞ்ச் பண்றோம். இப்போ என்ன ஆகும், ஏ பவர் என் இன்ட்டு ஒன்னு வந்து எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இந்த ஒன்னை வந்து எப்படி எழுதலாம்னா ஒன் டு த பவர் எம்னு வந்து எழுதணும். ஒன்னுக்கு மட்டும் தான் இப்போ ஒன்னு எழுதலாம் அல்லது ஒன் டு த பவர் எம்னு எழுதலாம். ஏன் சார் இப்போ இந்த ஒன்னு இது மாதிரி மாற்றி எழுதிருக்கீங்கன்னா என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக இது மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறேன். என்ன கன்வீனியன்ஸ்னா இப்போ எம்னுடைய மதிப்பு 0 1 2 3 அது மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க. ஒன் என்னுடைய மதிப்பு ஒன்னுடைய மதிப்பு 1 பவர் 0 1 பவர் 1 1 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஒன் இது வரைக்கும்னா 1 பவர் n வரைக்கும். சரி இத்தகைய எத்தனை ஒன்று வந்திருக்கு உங்களால் எண்ண முடியுமா, 1 2 3 அப் டு n. அப்போனா n 1 வந்திருக்கு, 1 2 3 எத்தனை ஒன்று வந்திருக்கு, n டைம்ஸ் 1 வந்திருக்கு பிளஸ் ஃப்ரண்ட்ல ஒரு 1 இருக்கு இல்லையா 1. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 1 பிளஸ் n எழுதலாம். இன்னொரு டைம் சொல்றேன் கவனிங்க, எத்தனை 1 இருக்கு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா 1 2 3 அப் டு n டைம்ஸ் n டைம்ஸ் 1 பிளஸ் ஃப்ரண்ட்ல 1 to the power 0 வந்து என்ன வரும், 1. அப்போ ஆன்சர் வந்து 1 பிளஸ் n. இப்போ ஏ பவர் என் இன்ட்டு என் பிளஸ் 1 இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரியா இப்போ இதே இதோட ஜெட் இன்வர்ஸ் ஆஃப் தம்பி ஃபைண்ட் ஜெட் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்பா அப்படின்னு ஒருத்தர் என்ன ஆன்சர் எழுதிங்க, ஏன் ஒரு ரெண்டு இடத்துல 4 to the power n n plus 1. சிம்பிள் புரியுதுங்களா? அப்போ இதில் கன்வல்யூஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு ப்ராப்ளம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நம்பர் 1 z இன்வர்ஸ் ஆஃப் z ஸ்கொயர் z மைனஸ் a z மைனஸ் b இந்த ப்ராப்ளத்தை படிக்கணும். ரெண்டாவது ப்ராப்ளம் z இன்வர்ஸ் ஆஃப் z ஸ்கொயர் பை z மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் 99.9% உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொஸ்டின் வரும், கன்வல்யூஷன் மெத்தடில் இந்த டைப்பை பேஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா ஏற்றிக்க பதில் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிஷன் பண்ணி ஃபங்க்ஷன் வரும் அவ்வளோதான். நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செட் இன்வர்ஸ் ஆஃப் செட் ஸ்கொயர் பை செட் மைனஸ் ஏ செட் மைனஸ் பி அந்த எக்ஸ்பிரஷனை கம்ப்ளீட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறமா ஏனுடைய மதிப்பையும் பியனுடைய மதிப்பையும் சப்ஸ்டிஷன் செய்யணும். இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இப்போ போனதுல என்ன வந்ததுன்னா மைனஸ் ஏன்னு வந்தீங்க என்ன வந்திருக்கு பிளஸ் ஏன்னு வந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுமா, அதனுடைய ஆப்போசிட் சைன் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் இன்ட்டு என் பிளஸ் 1. இது வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் தான், நீங்கள் அதே ஆன்சர் எழுதிட்டு ரீப்ளேஸ் ஏ பை மைனஸ் ஏன்னு எழுதி முடிச்சிருங்க. எந்த ஆன்சர் வந்து எழுத சொல்கிறேன், முதல்ல எதை கண்டுபிடிக்கணும், செட் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஆன்சர் வந்து என்னப்பா ஏ பவர் என் இன்ட்டு என் பிளஸ் 1. இதை நீங்கள் ஏ ரீப்ளேஸ் ஏ பை ஏ பிளஸ் ஏ அப்படின்னு எழுதிங்க. சரி ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் ஏன்னு வந்து மாற்றி எழுதுங்க, இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்க போகுது. Thank you so much for your listening, sir, and have a great time.